வெல்கம் டு ஜியோகிராஃபி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பவுடர் பாக்ஸ் வச்சு ஒரு 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 இதுன்னே சொல்லலாம், ஒரு ஈஸியான ஒரு கிராஃப்ட் வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அது என்ன எப்படி பண்றதுன்னு தான் பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட் பண்ணி வச்ச ஒரு பவுடர் பாக்ஸ் ஒன்று நான் எடுத்துக்கிறேன். கட் பண்ணினா அழகாக வந்து இந்த இடத்துல வந்து ஷேப் மாதிரி கட். இது வந்து ஒயிட் டோன் ஃபேஸ் பவுடர் பாக்ஸு. நீங்கள் பவுடர் பாக்ஸு வேறு என்ன பாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, தீந்து போச்சுன்னா எடுத்துக்கோங்க, தீராமல் எடுக்க வேண்டாம். தீந்து போச்சுன்னா அதை எடுத்து கட் பண்ணுற போது ஷூட் பண்ணிட முடியல, அது வந்து கட் பண்ணிவிட்டு அழகாக வந்து கேர்ஃபுல்லாகவும் கட் பண்ணுங்கள். ஈஸியாக கட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் இது ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால ரொம்ப இதாகிட்டு. பட் ஆனால் நான் இப்போ வந்து ஈஸியாக கட் பண்ணிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபஸ்ட் இது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த இந்த மாதிரி இவ்வளோ ப்ரெஷஸ்லாம் வேணாம், நான் யூஸ் பண்ணுற ப்ரெஷ் மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெஷஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ப்ரெஷ் வந்து என்ன நிறையா இருக்கனால அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது எடுத்துக்கோங்க, நான் ப்ளூ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டன் எடுத்துக்கலாம். காட்டன் வந்து பறந்துன்றதுனால நான் இதில் போட்டுக்கிறேன். காட்டன்னா ஸ்பான்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து கேம்ப்ளின் கம்பெனியில் ஃபேப்ரிக்கா அக்ரிலிக் கலர்ஸில் மெட்டாலிக் கலர்ஸ் நான் எடுத்துருக்கேன். தி ஃபேப்ரிக்கா இது வந்து 4 ஷேட்ஸ் இருக்கும். இது உள்ளார வந்து இது வந்து 100 ருபீஸ் தான். இது வந்து மெட்டாலிக் கலர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஷைனிங் கொடுக்குற கலர்ஸ் தான் இது எல்லாமே. இது வந்து இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம என்கிட்ட இருக்கிறதுனால எடுத்துக்கிறேன், உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சாதாரண கலரே எடுத்துக்கலாம், அதுவும் நான் எடுத்துருக்கேன், அதுவும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து சேடன் ரிப்பன் எடுத்துக்கோங்க. சேடன் ரிப்பன் ரொம்ப. நெக்ஸ்ட்டு வந்து சிசர், பென்சில், ஒரு டேப் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து கலர் டேப் மட்டும் இருக்கிறதுனால நான் கலர் டேப் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன டேப் இருக்கோ அந்த டேப் எடுத்துக்கோங்க. நீங்கள் சாதா டேப்பே எடுத்துக்கலாம், இது ரொம்ப யூஸ் பண்ணியது, நீங்கள் சாதா டேப்பே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கில்டர் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க, ஃபோம் ஷீட்டு. ஃபோம் ஷீட்லேயே வந்து கில்டராக இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். என்கிட்ட இருக்கிறதுனால எடுத்துக்கிறேன், இல்லைன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த டைம் இந்த லாக்டவுன் டைமில் ஒன்றும் வாங்க முடியாது இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து டார்க் ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க, லைட் ப்ளூ எடுத்துக்கோங்க, ஸ்கை ப்ளூன்னு சொல்லலாம். அப்போ வைல்ட் கலர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கலர் யூஸ் ஆகும், பிளாக் கலரும் எடுத்துக்கோங்க. நான் இந்த 4 கலர்ஸ் போதும். நெக்ஸ்ட்டு அந்த கலரும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் அந்த கலர் இல்லைன்னா நீங்கள் வேறு கலர் கூட இந்த மாதிரி 4 கலர்ஸ் கூட எடுத்துருக்காங்க. 4 கலர் ஒயிட் இருந்தால் ஒயிட்டே எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து ஒயிட் தீந்துடுச்சு, நான் ஒயிட்டே எடுத்துக்கலாம். எல்லோ கலரும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் வச்சு ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. ப்ளூ கலர் யூஸ் ஆகும் இல்லையா, அதனால் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. ப்ளூ கலர் எடுக்கிற முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஜாயிண்டட் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம டேப் போட்டுக்கலாம். இந்த ரெண்டு ஜாயிண்டட்லேயும் டேப் போட்டுட்டு நான் உங்கள்ட்ட காட்டுறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் ஒட்டிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ளூ கலர் வந்து கொஞ்சமாக வந்து இந்த காட்டனில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து காட்டன் இல்லைன்னா நீங்கள் வந்து இது கூட எடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து இப்போ டிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே கிடையாது, கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் தெரியாமல் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்க வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ வந்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் கலர் எடுத்துக்கலாம். அது எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த இடத்துல எடுத்தாச்சு இல்லையா, நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜாயிண்டடாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கை கலர் கிடைக்கும், சாரி ஸ்கை வந்து ஒரு இதாக கிடைக்கும், மல்டி கலர்ஸாக கிடைச்சா இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு வந்து பார்க்க வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு தான் நான் வந்து இப்போ வந்து இந்த கலர்ஸ் எடுத்துக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன கலர் பண்ணோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம எடுத்துக்கோம். பர்பிள் கலரை நம்ம கலர் பண்ணிக்கலாம். நான் இப்போ எப்போ எதுக்கு உங்களுக்கு டேப் போட்டேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து போகக்கூடாதுன்னு தான் நான் வந்து டேப் போட்டிருக்கேன். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு கலர் வந்து பண்ண போகிறோம், அதுக்கு தான் நான் வந்து அது மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து
எல்லோ கலர் வந்து பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ வந்து நான் வந்து ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ரெட் கலரோட ஒரு ஒரு ஷைனி ஒரு லைட் கலர் மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இது வந்து இதில் கலரிங் பண்ணதுனால வேறு ஒரு கலர் பண்ணுறதுனால இது இதில் வந்து இதாகிடுச்சு, மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒயிட் கலரில் மிக்ஸ் ஆனதுனால நான் வந்து இதை வந்து ஃபுல்லாகவே கலந்துக்கிட்டேன், வேறு வழி இல்லையா, அதனால தான் வந்து எனக்கு ஒயிட் கலர் இல்லை. இப்போ வந்து நான் இப்படி இப்படி பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஒரு லுக் கிடைக்கும். நமக்கு என்னென்னா ஒரு எந்த லுக் கிடைக்கணும்னு தான் நம்ம வந்து இது பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம் இல்லையா. அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு லுக் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ கலர் நான் வந்து எதுக்கு எடுத்தேன்றேன், எதுக்கு எடுத்தேன்னு அவங்கள்ட்ட வந்து நான் பெயிண்ட் பண்ணும்போது செஞ்சு காட்டும் போதே அவங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதையும் லைட்டாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து ரெண்டு கலரையும் தான் நான் மிக்ஸ் பண்ணேன் இல்லையா, அதனால் ஒரு ரெண்டு கலரையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு லைட் லுக் கொடுக்குறேன். அது வந்து ரொம்பவே வந்து எனக்கு வந்து ஒரு இது கிடைக்கும், பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ரெண்டு கலருமே நான் வந்து கலந்து கொடுக்குறதுனால எனக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் கிடைக்குது இல்லையா, அதுவுமே தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லோ கலர் எடுத்துக்கலாம். கைஸ் இது கொஞ்சம் ட்ரை ஆகிறோம், ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். கைஸ் இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த மேட் நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா நான் ஒட்டப்ப சொல்கிறேன். இது வந்து இந்த எல்லோ கலர் எடுத்தோம் இல்லையா, எல்லோ கலர் வந்து பண்ணுறதுக்கு தான் இது போட்டிருக்கேன். ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த எல்லோ கலர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பென்சிலோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இதுமாரி வந்து ஒரு ப்ரஷில் டிப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ஒரு இது கொடுத்தீங்கன்னா, ஒரு இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் வந்து நான் வந்து அடியில் வந்து ஒரு இது போட்டிருக்கேன். நீங்களும் இதை மாதிரி போட்டுக்கோங்க, ஏன்னா வந்து இதாகிடும் இல்லையா, தரை வந்து இதாகிடும். அதுக்கு தான் நான் வந்து இது போட்டிருக்கேன். இது மாதிரி வந்து ஸ்ட்ராச் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது மாதிரி பண்ணிங்கன்னா. ஒரு அழகாக இருக்கும், அப்படியே ஒரு ஒரு க்ளவுடு லுக் கிடைக்கும். ஒரு வானத்தில் எப்படி இது நட்சத்திரம் இருக்குமோ அது மாதிரி ஒரு இதில் கிடைக்கும். இது வந்து என்கிட்ட ஒயிட் கலர் இருந்தால் கண்டிப்பாக ஒயிட் கலர் உங்கள்கிட்ட இருந்தால் ஒயிட் கலரே பண்ணிக்கணும். என்கிட்ட ஒயிட் கலர் இல்லாதனால நான் வந்து இந்த கலர் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், இதுவும் கொஞ்சம் ட்ரை. ஓகே காய்ஸ், இது வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு க்ரீன் கலர், சாரி ஒரு பிங்க் கலர் வந்து பேர்ல் கலர் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்ப்ராங்க்லிங் பேர்ல் கலர்னு எழுதியிருக்கு. இது வந்து நான் வந்து செப்பரேட்டாக வாங்கினால வந்து நான் எப்போவுமே வாங்குகிற கம்பெனியில் இல்லைன்றதுனால நான் இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனியாக கேட்டேன். பட் இது கொடுத்தாங்க, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து இதுவும் ஒரு ஷைனிங் கொடுக்குற ஒரு இது தான். இதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து நான் வந்து இந்த இந்த ஒரு லுக்கில் கொடுத்ததுனால எனக்கு வந்து சரியாக வரல. நான் இதை வந்து ஸ்பான்ச் வச்சு கொடுத்துக்குறேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு மேல் கோட்டிங் மட்டும், ஃபஸ்ட்டு கோட்டிங் மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேல் கோட்டிங் கீழ் கோட்டிங் கொடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இல்லையா, ஒரு ஷைனிங் லுக் கிடைக்கணும் நமக்கு. அதுக்கு தான் நம்ம வந்து நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்கேன். ஷைனிங் லுக் கிடைச்சி கண்டிப்பாக உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஷைனிங் லுக் கிடைச்சிதுன்னா. ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்பவே வந்து எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்பவே அந்த ஒரு ஷைனிங் லுக் வந்து நான் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணதுனால இப்போ வந்து நான் வந்து செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும்னு எனக்கு கொஞ்சம் கூட அவசியமே கிடையாது. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகட்டும்,
ட்ரை ஆகிற வரை நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே கைஸ், கைஸ் இதுவும் வந்து ரொம்பவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து எனக்கு ஒரு நியூவாக ஒரு ஐடியா இருந்தது, அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து மெட்டாலிக் கலர்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கும் வந்து நம்ம வந்து டேப் வந்து ஒரு இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கைஸ் இப்போ வந்து நான் வந்து நாலு இது இருக்கிறதுனால நான் வந்து இதுக்கு வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். அது பெயிண்ட் பண்ணுறதை இப்போ பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கலர் வந்து நான் வந்து ஒரு ரெட் கலர் வந்து ஒரு மெட்டாலிக் கலர் எடுத்துக்குவோம். இதுக்கும் வந்து நான் மெட்டாலிக் கலர்ஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ரெட் கலர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து அந்த கோட்டிங் தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணுறதுல தான் இருக்குது, நம்மளோட ஐடியாஸில் தான் இருக்குது எல்லாமே. இப்போ வந்து இதுவும் பெயிண்ட் பண்ணியாச்சு இல்லையா, இதுமாரி நாலு கலரையும் நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே வந்து அடிச்சிட்டேன். இப்போ வந்து இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எல்லாமே எப்படி. கைஸ் இப்போ வந்து இது ட்ரை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இது எல்லாத்தையும் வந்து எல்லா ஸ்டிக்கரையும் வந்து பிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன், ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இதை வந்து பிச்சுருவேன். இது வந்து இப்படி தான் இருக்குது, ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. பட் வந்து இந்த இடத்துல வந்து பெயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் போயிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒன்று எழுத போகிறோம், அதை நம்ம எழுதிடலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இது யாருக்காவது வந்து ப்ரெசன்ட் பண்ணாலும் ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம். இப்போ எழுதிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து நம்ம எழுதுறதுக்கு வந்து நான் வந்து பிளாக் கலரும் ஒரு லைட் இன்ச் வந்து கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அதையும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் யாருக்காவது வந்து பர்த்டே ப்ரெசன்டேஷன் ப்ரெசன்ட் பண்ணுறோம், நீங்கள் ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதை எழுதிக்கலாம் நம்ம. வந்து லைட்டாக தான் தெரியுது, நான் பார்த்துட்டேன், லைட்டாக தான் தெரியுது. இப்போ இந்த இடத்துல நான் எழுதிக்கிறேன். நான் வந்து இந்த இடத்துல வந்து சப்போஸ் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் இதுமாரி நேம் கூட எழுதி வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். இது ட்ரை ஆகிடுச்சுன்னா உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்களும் இந்த மாதிரி இந்த வீடியோட குட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பர்த்டே வந்து இது வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு பென் ஸ்டாண்டாக வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் உண்மையாகவே சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து எழுதிக்கலாம், என்ன வேணாலும் எழுதி கொடுக்கலாம் நீங்கள். இது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உண்மையாகவே வந்து சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு தண்ணி ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு இது ரொம்ப. இப்போ வந்து இதையும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த குட்டி வீடியோ இப்போ வந்து நான் அவங்கள்ட்ட வந்து பென்ஸ்லாம் போட்டு நான் வந்து பெயிண்ட் ப்ரெஷர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து கிஃப்டாக கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். உண்மையாகவே சூப்பராக இருக்கும், ரொம்ப வந்து இது பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட ஐடியாவுக்கு தகுந்தபடி நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன எது வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் குட்டி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே கைஸ், பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.